விசிகே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர், செகண்ட் ரேங்க் லீடர், ஒரு டைரக்ட் சார்ஜாக உங்கள் கட்சி மேலேயும் உங்கள் கட்சியோட பட்டத்து இளவரசன் மேலேயும் வச்சிருக்கும் போது நீங்கள் வந்து அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லாமல் சுற்றி சுற்றி உழைச்சி பேசுறதுன்றது வந்து நீங்கள் வந்து டிஃபென்ஸில் போறீங்கன்னு அர்த்தம். ஆனால் மெயின் இஷ்யூ ஆதவர்ஜனா உதயநிதி மீது வைத்த குற்றச்சாட்டு, அதிகாரத்தில் பங்கு, வட மாவட்டத்தில் நாங்கள் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவரை கண்டிக்கணும்னா எதுக்கு கண்டிக்கணும்? கருத்து சுதந்திரன்றது வந்து விசிகா உள்ள இருக்கவங்களுக்கு யாருமே இல்லையா? விசிகா உள்ள யார் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஆர்எஸ்ஆவும் திமுகவும் எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? இது லாஜிக்கே இல்லை. இது பொதுவெளியிலையும் தொலைக்காட்சி வாதங்களையும் மீடியா டிபேட்ஸில் திமுக விமர்சனம் செய்து பத்திரிகையாளர்களோ எதிர்கட்சிக்காரர்களோ பேசினால் திமுக பிரதிநிதி அமைதியாக இருக்கிறார். இந்த விசிகா பிரதிநிதிகள் அவர்களுடைய வாதங்களும் அவர்களுடைய வார்த்தைகளும் அவர்கள் படக்கூடிய அந்த பதட்டமும், ஆஹா சொல்லி மாளர் மோர் லாயல் தன் த குயின் வாங்கல்ல அந்த கதை, அதை பார்க்கும்போது இவங்க எந்த கட்சி எம்எல்ஏன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இவங்க தலைவர் திருமாவா ஸ்டாலினான்ற ஐயப்பாடும் உங்களுக்கு வரும். திருமாவும் ஸ்டாலினும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போக்கு தொடர்றது ஈவன் இவங்க அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுனாலும் அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும், ஏன்னா கீழே ஜெல் ஆகாது. இது என்ன மெசேஜை கீழே கொடுக்கும்? கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய திமுகக்காரர்களுக்கும் விசிகாக்காரர்களுக்கும் கீழே இருக்க ஆவரேஜ் கேடர் இதால் பாதிக்கப்படாமல் இருப்பானா? கண்டிப்பாக பாதிக்கப்படுவான். ஏதாவது ஒரு கட்டத்தில் திருமா தான் மௌனத்தை கலைச்சு தான் ஆகணும். இது இப்படியே போக முடியாது. ஏன்னா விசிகே பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு பேப்பருக்கு கொடுத்த பேட்டியில் வந்து இதெல்லாம் ஏற்க போயிடுறது அல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து தானிக்கு தீனி. ஒரு வைஸ் பிரசிடென்ட்டும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியும் அடிச்சுக்கிறாங்க, தலைவர் வேடிக்கை பார்க்குறாருன்ற மாதிரி ஆகிடும். விசிகாவுக்கு உள்ளேருந்து வந்ததால தான் நம்ம பேசணும். ஏன்னா இப்போ சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க, விசிகாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில எம்எல்ஏஸும் திமுகவோட ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா இது வந்து மீடியா கிரியேட் பண்ண ஹைப்புன்றாங்க. ரொம்ப அபத்தமான அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து மூன்றாவது வாரம் பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்களுடைய அந்த திமுக திருமாவளவன் அவர்களுடைய அந்த கூட்டணி விரிசல் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை போன வாரம் திருமாவளவன் ஸ்டாலின் அவர்களின் சந்திப்பு ஊர்ஜிதப்படுத்துச்சு அப்படின்னும் போது, அதை தொடர்ந்து உடனே ஆதவர்ஜுனா அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தந்தி டிவிக்கு அளித்த ஒரு பேட்டியில் வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது, இன்றைக்கி நடிக்க வரவங்க முதலமைச்சர் ஆகலாம்னு ஆசைப்பட்றாங்க, வந்தவங்க துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படும்போது நாங்கள் ஏன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மது ஒழிப்பு கொள்கை மாநாடை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனுடைய அந்த பேட்டி எதை நோக்கிய ஒரு பயணமாக இருக்குது? அதிமுகவும் அவங்க வலுவாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பார்க்கலாம் ஆதவ் அர்ஜுனுடைய அந்த கருத்தை? எப்படி பார்க்கலாம் அது ஆதவ் அர்ஜுனோட கருத்தாக பார்க்கணுமா, இல்லை திருமாவளவனுடைய கருத்தாக தான் அதை பார்க்கணுமா? திருமாவளவனுடைய ஆசை பெற்ற ஆதவ் அர்ஜுனுடைய கருத்து. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணி ரெண்டு கட்சிகளுக்கிடையே வந்து கூட்டணி இருக்கும்பொழுது அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசல் வருது அப்படின்னா, விரிசல் வர மாதிரி தோற்றம் வருதுன்னா அதில் இருக்க செகண்ட் பார்ட்னர், தட் இஸ் வீக் பார்ட்னர், ஸ்ட்ராங் பார்ட்னர் வீக் பார்ட்னர் இருப்பான். அதில் இருக்க செகண்ட் பார்ட்னர் வந்து பேசுகிறாங்க, ஃபஸ்ட்டு பார்ட்னருக்கு எதிராக அதிகமாக பேசுகிறாங்கன்னா அது தலைமையோட ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்காது. இது தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு அவர். அந்த பேட்டி வந்து எக்ஸ்ப்ளோசிவான பேட்டி, ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான பேட்டி. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆகும்பொழுது, நாங்கள் எங்கள் தலைவர் 30 வருஷமாக இருக்க ஒரு முதலமைச்சராக கூடாது, துணை முதலமைச்சராக கூடாதா அப்படின்னும்பொழுது அவர் யாரை சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. உதயநிதி ஸ்டாலினை சொல்கிறார். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அது ரொம்ப ரா நெர்வை டச் பண்ணுறாரு, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பாட்டு. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மீதான எந்த விமர்சனங்களையும் அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஸ்டாலினை பற்றி விமர்சனம் பண்ணால் கூட எடுத்துப்பாங்க, உதயநிதியை பற்றி விமர்சனம் பண்ணால் அவர்களால் அது சகித்துக்கொள்ள முடியாது. அந்த ஸ்பாட்டை அவர் தொடர்றார் அப்படின்னா அது அவர் எப்படி திருமாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் தொடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்புறம் வட மாவட்டங்களில் வந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாதுன்றார். ஆமாம், இதெல்லாம் வந்து வெளிப்படையான அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கள், சாரி வெளிப்படையாக அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள். விசிகாவோட பல துணை பொதுச் செயலாளர்கள் அவரும் ஒருத்தர், அவர் எப்போ வந்தார், என்ன அவர் பின்புலம், இதை வச்சு இந்த கருத்தை எடை போடுறதுன்றது வந்து அபத்தமானது. இன்னைக்கு அவர் விசிகேல டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி, டிஎம்கேக்கும் விசிகேக்கும் உறவு வந்து ஒரசலில் தான் இருக்குது. அவங்க எவ்வளோ சொன்னாங்கனாலும் அது சந்தி சிரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து யாருமே டச் பண்ணாத ஒரு இஷ்யூவை உதயநிதி ஸ்டாலினை டைரெக்டாக அவரை அட்டாக் பண்ணுறாரு. 4 வருஷத்துக்கு 4 சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து துணை
முதலமைச்சராகும் போது எங்க தலைவர் ஆகக்கூடாதான்னு கேட்கிறாரு. தெளிவா உதயநிதி ஸ்டாலினையும் திருமாவையும் கம்பேர் பண்ணி அவர் பேசுறாரு. ஒருபோதும் திமுக இதை ஏற்றுக்கொள்ளாது. உடனே நேற்றைக்கு ஆராசா கிட்ட வந்து பதில் வருது. நல்லா கவனிங்க, பதில் சொல்றதுக்கு ஆராசாவை திமுக தலைமை ஏன் தேர்ந்தெடுத்தது என்பது எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்கதுதான். அப்ப திமுக வந்து திருமாவை எந்த இடத்துல வச்சிருக்குது, அவரை எப்படிப்பட்ட ஒரு தலைவரா, ஒரு சமுதாய தலைவரை தான் திமுக பார்க்குது, இல்லாமல் ஒரு கட்சி தலைவரா அவரை பார்க்கலன்றது கிளீனா இதுல இருந்தே தெரியுது. ஆராசா வழக்கம் போல தன் தலைமைக்கு ஜாலரா தட்டுகிறார். ஸ்ட்ரைட்டா அவர் கேட்ட கொஸ்டினுக்கு அவர் பதில் சொல்லல, மாறா வந்து அவர் சுத்தி சுத்தி வளைச்சு பேசுறாரு. நானும் திருமாவும் கல்லூரி காலத்துல திருமாவும் என்ன உறவு இருந்தது, ஒட்டு இருந்தது, உறவு இருந்தது, இந்த கதைலாம் இப்ப வேணாம். இது அரசியல் வந்துச்சுன்னா தெர் ஆர் நோ பர்மனன்ட் எனமிஸ் ஆர் பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ். திருமாவை பத்தின தன்னுடைய நட்பு, அந்த நட்போட பெருமைகள், இந்த கதைலாம் இப்ப தேவையில்லை. விசிகே உள்ள இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லீடர், செகண்ட் ரேங்க் லீடர், ஒரு டைரக்ட் சார்ஜா உங்க கட்சி மேலையும் உங்க கட்சியோட பட்டத்து இளவரசன் மேலையும் வச்சிருக்கும் போது நீங்க வந்து அதுக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லாம சுத்தி சுத்தி வளைச்சு பேசுறதுன்றது வந்து நீங்க வந்து டிஃபென்ஸ்ல போறீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய விசிகா துணை பொதுச் செயலாளருடைய கருத்து, ஆதவர்ஜனா கருத்து, அவருடைய கருத்து, திமுக கருத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல இவர் யார், ஆராசா யார், அதை திரும்ப சொல்லட்டும். திருமாவோட கருத்து அது இல்லை, விசிகாவோட கருத்து அது இல்லை, நேற்றுக்கு கட்சிக்கு வந்த ஆதவர்ஜனாவோட கருத்துன்னு சொல்கிறதுக்கு ஆராசாக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அது ஆதவர்ஜனாவின் கருத்து, விசிகாவின் கருத்து அல்லன்னு திருமா சொன்னார்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். திருமா அமைதியாக இருக்கும்போது அது விசிகாவோட கருத்து இல்லைன்னு ஆராசா எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், புரியுது. இது இவ்வளோ தூரம் வந்து விசிகாவுக்காக ஆராசாயம் முட்டு கொடுக்குறாரு. ஒன்று ஆதவர்ஜனா சொன்னது தப்புன்னு சொல்லுங்க, இதுக்கு திருமா பதில் சொல்லணும்னு சொல்லுங்க, இல்லை அமைதியாக இருங்க. அது திருமாவோட கருத்து இல்லை, திருமா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவரின் நண்பன் இந்த கதைலாம் இங்கே வேணாம். அப்போ அது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுது. எப்படியாவது விசிகாவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற திமுகவின் பலவீனத்தை தான் காட்டுகிறது. ஏங்க, ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளருங்க அவர், திருமா கூட இருக்கிறவர் அவர். அவர் வந்து ஒரு சாதாரண இஷ்யூவில் வந்து ஏதோ கருத்து சொல்கிறாரு. இப்போ வந்து இடஒதுக்கீடு, தலித் இடஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து சொல்கிறாருன்னா அதை நம்ம கடந்து போகலாம், அது தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். திமுக விசிகா உறவை பற்றின ஒரு கருத்து, விசிகா திமுக உறவுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு கருத்து, எதை சொன்னால் திமுக ரொம்ப கோவப்படுவாங்களோ அதை சொல்கிறாரு. எது உதயநிதி ஸ்டாலினை இழுக்கிறார் அவர். உதயநிதி ஸ்டாலின் 4 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எனக்கு துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 30 வருஷமாக அதிக பாலிடிக்ஸில் இருக்க எங்கள் தலைவர் திருமா துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதான்றது டைரெக்டாக உதயநிதி ஸ்டாலின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல். இதை திமுக எப்படி ஏற்றுக்கும்? அதனால தான் இதை வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆராசா வந்து அந்த பதில் சொல்கிறாரு. வட மாவட்டங்களில் வந்து எங்கள் ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னா அதுக்கு பூசி மழுகிறாரு. அதிகாரத்தில் பங்கு வேணும்னா அது என்ன சொல்ல, காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது வந்து எதிர்முதிரமான கட்சிகள் சேர்ந்தால் தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது, அது நியாயமான கருத்து. அந்த கருத்தில் ஆராசா சொல்கிறது உண்மை. ஆனால் மெயின் இஷ்யூ ஆதவர்ஜனா உதயநிதி மீது வைத்த குற்றச்சாட்டு, அதிகாரத்தில் பங்கு, வட மாவட்டத்தில் நாங்கள் இல்லைனா ஜெயிக்க முடியாது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவரை கண்டிக்கணும்னா எதுக்கு கண்டிக்கணும்? கருத்து சுதந்திரன்றது வந்து விசிகா உள்ளே இருக்கவங்களுக்கு யாருமே இல்லையா? விசிகா உள்ளே யார் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஆராசாவும் திமுகவும் எப்படிங்க முடிவு பண்ண முடியும்? இது லாஜிக்கே இல்லை. இது ஒன்று, நீங்கள் விசிகா தலைமைக்கு இப்படியெல்லாம் பேசினால் உறவு தொடராது என்று வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். விசிகாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ரேங்க் லீடர், அவர் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஆராசா எப்படி தீர்மானிக்க முடியும்? அதிக பிரசங்க தீர்மான செயல். இதற்குமே திருமாவளம் தானே பதில் சொல்லணும். கண்டிப்பாக திருமா தான் பதில் சொல்லணும். ஆராசாவுக்கும் திருமாவளம் வந்து அவர் தான் பதில் சொல்லணும். திருமாவை தனிமைப்படுத்திட்டு இது ஆதவர்ஜுனாவோட தனிப்பட்ட கருத்துன்னு ஒரு பிம்பத்தை இன்னைக்கு ஊடகங்களும் திமுகவோட தொங்கு சதைகளும் திமுக உள்ள இருக்கக்கூடிய சில தலைவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுகவுடைய இது வேலையும் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு செய்தி இருக்கட்டும்ங்க. அதிமுக சொல்லி அவர் பேசட்டும், பிஜேபி சொல்லி அவர் பேசட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் சொல்லி அவர் பேசுறாரு, அது சொந்த பூத்தியில தான் பேசுறாரான்ற ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இப்படி பேசுவதை விசிகா திருமா கண்டிக்க வேண்டும் சொல்றது அபத்தமா இல்லையா? ஆராசாக்கு அது இன்னொரு கட்சி, திமுக கிடையாது, அது உங்க கட்சி கிடையாது. அது தேர்தலில் தான் உறவே ஒழிய அவங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துல அவங்க கட்சியை. பல பிரச்சனைகள்லையும் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதால தான் தனித்தனி கட்சியா இருக்கீங்க, இல்ல ஒரே கட்சியா இருந்துட்டு போயிடலாங்க. விசிகா திமுக உறவு குறித்து விசிகாவிற்குள் உள்ளவர்கள் என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்று தீர்மானிக்கிற உரிமை ஆராசாக்கோ திமுகவுக்கோ கிடையவே கிடையாது. இது திமுகவின் பலவீனத்தை காட்டுகிறது. அவரை நீங்கள் கண்டிக்கணும்னா எது கண்டிக்கணும்? அவர் உங்களை சேலஞ்ச் பண்ணிட்டார்ல, உதயநிதியை டச் பண்ணிட்டாரு. திமுக வட மாவட்டங்களில் விசிகா இல்லைனா திமுக ஜெயிக்க முடியாதுன்ட்டாரு. டைரக்ட் சார்ஜ் உங்கள் மேலே வச்ச டைரக்ட் சார்ஜ். இதுவரைக்கும் எந்த கூட்டணி கட்சியும் உங்கள் மேலே வைக்கல. ஒன்று, அதற்கு திருமா விளக்கம் அளிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும்னு சொல்லணும், இல்லை அமைதியாக இருக்கணும், அவரை கண்டிக்க வேண்டும்ன்றது. இதுதான் இது என்ன லாஜிக்ன்ற நான், இது உங்கள் பலவீனத்தை காட்டுது, நீங்கள் விசிகாவை நம்பி இருக்கீங்கன்றதை காட்டுது. ஆகவே ஆராசாவோட பேச்சு திமுகவின் பலவீனத்தின் வெளிப்பாடு, அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த நெறியாளர் அவங்க கேட்கும்போது வந்து 30% ஓட்டு வச்சுருக்க நாங்கள் தான் உங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னோனா அதுக்கு அவர் பதில் சொல்கிற விதம், நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, என்னால் தானே நீங்கள் இந்த இடத்துலலாம் ஜெயிக்கிறீங்க அப்படின்ற அந்த கருத்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு? கண்டிப்பாக திமுக நெருடலை தான் ஏற்படுத்தும். ஒன்று தான் வச்சுக்கோங்க, இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, 4% ஓட்டு
திமுக வந்து 24-26% ஓட்டு. காங்கிரஸ் இல்லைனா திமுக ஜெயிக்க முடியாது. திமுக இல்லைனா காங்கிரஸ் ஜீரோ. ஆனால் காங்கிரஸ் இல்லைனா திமுகவால் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் சீட்டு ஜெயிக்கவே முடியாது. கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் இருக்காங்க. காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு திமுக வேணும், திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் வேணும். இதுதான் அடிப்படை புரிதல். இதே தான் விசிகாக்கும் பொருந்தும். 1.5% ஓட்டில் தானே 2016 திமுக ஆட்சி இழந்தது. மக்கள் நல கூட்டணியால் மக்கள் நல கூட்டணி ஜீரோ. ஆனால் திமுக ஆட்சி வர முடியல. அதைத்தான் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் மட்டும் வேணும், ஆனால் அதிகாரத்தில் அவர்கள் பங்கு இல்லை என்று அந்த கூட்டணி கட்சிகள் கருதுமே ஆனால் அதில் என்ன தவறு இருக்க முடியும்? மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது ஒரு விதத்தில் வந்து மிக மிக தவறான அரைகுறையான பாதி உண்மை பேசக்கூடிய ஆர்கியுமெண்ட். மத்தியில் கூட்டாட்சி என்றால் மாநிலத்திலும் கூட்டாட்சி தான். இது அடிப்படை ஜனநாயகம். உண்மையான ஜனநாயகம் என்பது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் 0.5% 1% வாக்கு வச்சிருக்க கட்சி கூட அதிகாரத்தில் பங்கு. அதுதான் வந்து உண்மையான ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் க்ரோத். இதைத்தான் இன்னைக்கு விசிகா வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்கு. சரி, அதில் எவ்வளோ தூரம் அவங்க உறுதியாக இருப்பாங்க, நாளைக்கு பல்ட்டி அடிக்க மாட்டாங்களா, கணக்கை எங்களுக்குள்ளே இருந்த பிணக்குகள் போய்விட்டன, இதயங்கள் கலந்தன, கண்கள் பணித்தனன்ற டைலாக் எல்லாம் பேசி கூட மறுபடியும் திரும்பவும் திமுகவும் கூட வந்து மறுபடியும் எல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி கூட ஒன்று குடிக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமை அங்கே ஒரு மிகப்பெரியதொரு நெருடல் உரசல் திமுக விசிகா கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, இன்னும் ஒரு வாரத்தில் மாநாடு இருக்கு இல்லையா, அது நடக்கட்டும், மாநாட்டில் பார்க்கலாம். ஏங்க, தொடர்ச்சியாக உங்கள் கட்சியில் உள்ள ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒவ்வொரு டிவியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அது எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அவர் கொடுத்த பேட்டி நல்லா ஏமாச்சுக்கோங்க. குமுதம், விகடன், தந்தி, இதை தடுக்காததன் நோக்கம் என்ன சார்? அப்போ திரும்ப அதை விரும்புகிறாருங்க, அந்த செய்தி வெளியில் போட்டுன்னு விரும்புகிறாருங்க. அதனால தான் உங்கள் கேள்விக்கு முதல்ல 10 நிமிஷத்துக்கு நீங்கள் பேட்டி ஆரம்பிக்கும் போது நீங்கள் கேட்டபொழுது கார்த்தி நான் சொன்ன பதில், இது திருமாவின் பரிபூரண ஆசீர்வாதத்துடன் நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. எதை விரும்புகிறார் திருமா? தனக்குரிய மரியாதை திமுக கூட்டணியில் இல்லை என்பது புரிந்து கொண்டு விட்ட திருமா, எனக்கு உரிய மரியாதை கொடுங்கள் என்று கேட்கிறார். அதிகாரத்திலும் அவர் பங்கு கேட்கிறார், நிச்சயமாக அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார். ஏங்க, அவங்க விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் 4 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தவங்கலாம் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் 30 வருஷமாக அதிகாரத்தில் ஆட்சியில் அரசியலில் இருக்கவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதான்ற கேள்வி என்ற கேள்வி மிகப்பெரிய மிக முக்கியமான ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையான ஒரு கருத்து. அதை திமுகவால் கடந்து போக முடியாது. இந்த கருத்தை வந்து திருமாவளவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் கட்சியுடைய டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிற ஒருத்தர் பேச மாட்டார். இன்னும் 10 பேர், 4 MLA, 1 MP வாய் மூடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க சுயநலம் பெருசாக இருக்குது, அவங்க வாய் மூடி மௌனமாக இருக்கு. இல்லை, அந்த 4 பேருமே திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலேயே இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. உண்மை இருக்கலாம். தொண்டர்கள் யார் பங்கு இருக்காங்கன்றதான முக்கியம். அவங்க ஆதவ் அர்ஜுனை விட்டு கொடுக்கல, அதே நேரத்தில் திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இருக்காங்க. ஏங்க, இப்போ திருமா இப்போ ஆதவ் அர்ஜுனா கூட திமுக உறவு முறையினு ஒன்றுமே சொல்லுவாங்க. இதுதாங்க பிரச்சனை. கார்த்தி சிதம்பரம் வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு அவருடைய கட்சி கூட்டத்தில் பேசினா அதற்கு பொங்கி எழுகிறார்கள் விசிகாவினர். அல்ல, விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ வந்து மோர் லாயல் தன் த குயின். அவர் திமுக எம்எல்ஏவா விசிகா எம்எல்ஏவானே நமக்கு தெரியாது. அவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து திமுகவுக்கு வந்து மயிலிறகால் வருடி கொடுப்பார். அதாவது வந்து அவர் அவரோட தலைவர் வந்து திருமாவளவனா ஸ்டாலினா என்று உங்களுக்கு சந்தேகம் வரும். கார்த்திக் சிதம்பரம் வந்து அவங்க கட்சி கூட்டத்தில் பேசினதை வச்சு ஒரு விழாவாரியாக வந்து ஒரு மணிக்கணக்காக வீடியோ பேசினார். இது வந்து துரோகம், இது காங்கிரஸ் செய்கிற துரோகம், திமுக கூட்டணிக்கு செய்கிற துரோகம், பிஜேபியை பலப்படுத்தணும்லாம் கதை அளந்தார். இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்க ஒருத்தர் கேட்குறார், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தேர்தல் நேரத்தில் தாங்க கூட்டணி, மற்ற நேரத்தில் வந்து திமுக அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதில் அவர்கள் முனைப்பு காட்டவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய கடமையை தவறுகிறார்கள் என்ற அர்த்தம். கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் மட்டும்தாங்க, கொத்தடிமை ஒன்றும் கிடையாதுங்க. கூட்டணி வச்சிருக்க கட்சிக்கு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் யாரும் கொத்தடிமைகள் கிடையாது. துரதிருஷ்டவசமாக பெரிய கட்சிகள் தங்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளை அவர்கள் கொத்தடிமைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் பிரச்சனையே, அதுதான் இஷ்யூ, மெயின் இஷ்யூ அதுதான். ஆகவே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, விசிகா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய நெருடல் இருக்குது, நிச்சயமாக நெருடல் இருக்குது. அவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் தொடர்ந்து ஒரு வாரமாக அவர் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, கிட்டத்தட்ட அவர் ஒரு கேம்பெயின் இதுவாக இருந்து அவர் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறாரு, நெரேட்டிவை செட்டப் பண்ணுறாரு. அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், அதைத்தான் கேட்குறேன். என்னன்னா இப்போ அவருடைய பண்ணுறாருனா, மற்ற 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க வாயிலேருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வரல, அவங்க எந்த விதமான பேட்டியும் கொடுக்கல அப்படின்போது இவரை வைத்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டமா? ஆமாம், மற்ற 4 பேரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க திமுக கிட்ட வந்து அந்த அளவு வந்து நெருக்கமாக இருக்கிறார்கள். திமுகவுக்கு அவர்கள் அவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார்கள். அவருடைய ராஜ விசுவாசம் தங்கள் கட்சி நலனை கூட புறந்தள்ள வைத்திருக்கிறது. விசிகா எக்கேடு கட்டாலும் போனாலும் பரவாயில்லை, திமுக கூட்டணி தொடர்ந்தால் போதும் என்கின்ற நிலையில் தான் அந்த 4 எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள்.
அதனால தான் வந்து கட்சியிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட குரல் வரும்பொழுது அவர்கள் மௌனமாக இருப்பது. இந்தங்க இவங்க நாலு பேரும் நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, இவங்க யாரோட எம்எல்ஏன்னே சந்தேகம் வந்துடும். பொதுவெளியிலையும் தொலைக்காட்சி வாதங்களையும் மீடியா டிபேட்ஸில் திமுக விமர்சனம் செய்து பத்திரிகையாளர்களோ எதிர்கட்சிக்காரர்களோ பேசினால் திமுக பிரதிநிதி அமைதியாக இருக்கிறார். இந்த விசிக பிரதிநிதிகள் அவர்களுடைய வாதங்களும் அவர்களுடைய வார்த்தைகளும் அவர்கள் படக்கூடிய அந்த பதட்டமும் ஆஹா சொல்லி மாளாது. மோர் லாயல் தான் இந்த குயின்னுவாங்கல்ல அந்த கதை, அதை பார்க்கும்போது இவங்க எந்த கட்சி எம்எல்ஏன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இவங்க தலைவர் திருமாவா ஸ்டாலினான்ற ஐயப்பாடும் உங்களுக்கு வரும். அதனால் அவர்கள் வந்து ஆதவ் அர்ஜுனாவோட இந்த கருத்துக்கு எந்த விதமான எதிர்வினையும் மாற்றாமல் கருத்து சொல்லாமல் வாய் மூடி மௌனியாக இருப்பதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. நீங்கள் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்டு, ஆனால் இஷ்யூ அதை விட பெருசு. நான் இப்போ சுருக்கமாக பேசுவாங்க. தொடர்ந்து ஒரு வாரமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்து இந்த நரேட்டிவை செட்டப் பண்ணிகிட்ருக்காரு ஆதவ் அர்ஜுனா. நேற்றைக்கு வந்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா வந்து அவர் திருமா வந்து அவரை கண்டிக்கணும்னு சொல்லிட்டாரு. திருமா கிட்ட எந்த ரியாக்ஷன் இல்லை. அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு வாரமாக இந்த கதை ஓடுது, இது திருமாவோட ஆசீர்வாதம் இல்லாமலாம் நடக்கும் நீங்கள் நம்புறீங்க? ஆசீர்வாதம் தாண்டி அதை பார்த்துருப்பார் இல்லையா? எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பார். எல்லாம் ஆசீர்வாதம்ன்றாங்க. இல்லை நான் அதை ஒருவேளை அதுலேருந்து மாறுபட்டா கூட ஆசீர்வாதமே இல்லை. இல்லை நான் கூட இப்போ பார்த்துருப்பார். இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல. இல்லை அவரை கூட்டு இதோட நிறுத்திங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது எப்படி சொல்லலாம்? அது இன்றைக்கி இன்றைக்கி நேற்று தான் ஆராசா பேட்டி வந்தது. நேற்று வந்து திங்கக்கிழமை இல்லையா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நேற்றுக்கு 22ஆம் தேதி, நேற்று 23, இன்றைக்கு 24. இன்றைக்கி ஒரு நாளில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இன்றைக்கி இன்னும் எத்தனை டிவிக்கு அவர் பேட்டி கொடுக்க போகிறார்னு நமக்கு தெரியாது. நேற்று சொன்னதோட அதிகமாக எக்ஸ்ப்ளோசிவாக பேசினார்னா, அல்லது நேற்று சொன்னதே மறுபடியும் இன்னொரு பெரிய டிவியில் உட்காந்து ரிப்பீட் பண்ணார்னா, அப்பயும் திருமா அமைதியாக இருப்பார். அரசு திருமா தன்னுடைய மௌனத்தை ஏதாவது ஒரு கட்டத்தில் கலைத்து தான் தீர வேண்டும். இது இப்படியே ஓடாது. ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசுவார், ரவிக்குமார் வந்து எங்களுக்கு சனாதனம் தான் பெரிய எதிர்ப்பு, திமுக கூட்டணி உடைக்க சதின்னு வழக்கமான டைலாகை விடுவார். இன்னொரு பக்கம் 4 எம்எல்ஏவும் அவங்க வந்து தங்களுடைய ராஜ விசுவாசத்தை ஸ்டாலினிடம் தொடர்ந்து காட்டி கொண்டிருப்பார்கள். திரும்ப மௌனமாக இருப்பது என்கின்ற இந்த 4 குரல்களில் இவர்கள் ஆடக்கூடிய, இவர்கள் பேசக்கூடிய பேச்சும் இந்த விதவிதமான நாடகமும் ரொம்ப நாள் ஓடாது. விசிகான்றது ஒரு கட்சிங்க, கட்சி ஒரு வாய்ஸில் தாங்க பேச முடியும். ஒன்று ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது சரி ஆமாம் இதுதான் எங்கள் கருத்துன்னு சொல்லுங்கள். இல்லை ஆதவ் அர்ஜுனா முறை தவறி பேசுகிறார், அவர் கருத்து கட்சி கருத்து இல்லை, அவருடைய சொந்த கருத்து, இனிமேல் அவர் இப்படி பேச மாட்டார்னு அவருடைய பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கூட்டணி வச்சுருக்க ஒரு பெரிய கட்சியோட ஜூனியர் பார்ட்னர் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு கடைசி நேரத்தில் சண்டை மறைஞ்சு அலையன்ஸ் வந்தாலும் அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. 96ல் ஜெயலலிதாக்கும் காங்கிரஸுக்கும் தான் நடந்தது. தேர்தல் அறிவிப்பு போகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு அடுத்த நாள் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் தான் மூப்பனார் வெளியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்து காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் ஒரிஜினல் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வந்து படுதோல்வியை சந்தித்தது. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இதில் திருமாவும் ஸ்டாலினும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போக்கு தொடர்றது ஈவன் இவங்க அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுனாலும் அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும். ஏன்னா கீழே ஜெல் ஆகாது. இது என்ன மெசேஜை கீழே கொடுக்கும்? கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய திமுககாரர்களுக்கும் விசிகாரர்களுக்கும் கீழே இருக்க ஆவரேஜ் கேடர் இதால் பாதிக்கப்படாமல் இருப்பானா? கண்டிப்பாக பாதிக்கப்படுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை. இந்த பிரச்சனையோட இன்னொரு முக்கியமான பரிமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இப்படியே தொடர்ந்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சால்ஜாப்பு சொல்லி ஏதோ ஒரு ஃபேஸ் சேவர் கொடுத்து இல்லை நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம் கை குலுக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பிரச்சனை இவங்க ஒன்றா சேர்ந்து அலையன்ஸ் வச்சாங்கன்னா அந்த அலையன்ஸ் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா அலையன்ஸ் ஷுட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ் இல்லையே. அதனால் திமுக பொறுத்தவரையில் உதயநிதி ஸ்டாலினை ஆதவ் அர்ஜுனா விமர்சனம் பண்ணதை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அதற்கான விலையை விசிகா கொடுக்க வேண்டும் என்று தான் அவர்கள் நிர்பந்திப்பார்கள். என்ன விலை? ஏதாவது பொலிட்டிக்கலாக ஏதாவது பே சம் ப்ரைஸ். இது அவங்க ஒன்றும் அன்சாலஞ்சாக விட மாட்டாங்க. அப்படி விடுறாங்கன்னா அது உடனே செய்யணும். இது இப்படியே கண்டினியூஸாக அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார்னும்போது கீழே வந்து அது திமுகவுக்கு எதிரான மனநிலையை கட்சி கீழே உருவாக்கும். எப்படிங்க ஒரு பொதுச் செயலாளர் ஒரு மாதிரி பேசுவார், இன்னும் 4 பேர் இன்னொரு மாதிரி பேசுவாங்கன்னா அது கீழே மக்கள் மத்தியில் மக்களை மறந்துட்டீங்களேங்க. 2 தரப்பும் ஆராசாவும் சரி ஆதவ் அர்ஜுனாவும் 2 பேரும் மக்களை மறந்துட்டாங்கல்ல. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் கூட்டணி கட்சியை பற்றியே பேசுவீங்க, கட்சியில் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டு மக்கள்கிட்ட போனீங்கன்னா அது ஜெல் ஆகாதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஜெயலலிதா நரசிம்மராவுக்கு நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னாள். இப்படியே போச்சுன்னா அது இவங்களுக்கு நடக்கும். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சுக்கள் உடனடியாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்றால் அவர் பாட்டு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பார், இன்னொரு பக்கம் வந்து அலையன்ஸ் தொடருதுன்னு விசிகாவில் உள்ள மற்ற தலைவர்கள் சொல்லுவது தொடர்ந்து கொண்டே இருக்குமே. ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் விசிகா திமுக கூட்டணி தொடர்ந்தால் அது கீழே ஜெல் ஆகாது. உதயநிதியை டார்கெட் செய்வதன் நோக்கம் எதுவாக இருக்குது சார்? ஏன்னா உதயநிதியோட ஒரு துணை முதலமைச்சர் வந்து ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நாங்கள் 30 வருஷமாக இங்கே கட்சி நடத்திட்டு இருக்கோம், கீழே இருக்கிற இளைஞர்கள் புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் ஏன் எங்கள் தலைவர் ஆகக்கூடாது, துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது, அமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி
அதுக்கு நேரடியாக உதயநிதியை பார்த்து வரக்கூடிய கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் உதயநிதியை ஏன் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன சொல்ல போனால் உதயநிதியை யாருமே டார்கெட் பண்ணல இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சி டார்கெட் பண்ணுது. யாருமே டார்கெட் 4 வருஷத்துக்கு முன்னால் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த உதயநிதி இன்னைக்கு எப்படி துணை முதலமைச்சர் ஆகலாம்னு திமுகவின் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக கேட்கல, பாமக கேட்கல, பாஜக கேட்கல, பெரிய கட்சிகள்னா எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற கட்சிகள் எல்லாம் நிலைய வித்வான்கள் திமுகவோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த நிலைய வித்வான்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருவர் பெயர் சொல்லாமல் இவர் சொல்கிறாருன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப முக்கியமான சார்ஜ். நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. அவர் ஏன் உதயநிதியை சேலஞ்ச் டார்கெட் பண்ணுறாருன்றீங்க? என்கிட்ட ஃபுல் ஆன்சர் இல்லை. மேபி 1 or 2 reasons நம்ம யூகிக்கலாமே ஒழிய கான்க்ரீட்டாக சொல்கிற மாதிரி இல்லை. அவர் ஏன் வந்து உதயநிதி டார்கெட் பண்ணுறாருன்னா எதை சொன்னால் திமுக கோவரமோ அதை சொல்கிறாரு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது விசிகாவுக்கு இன்றைக்கி திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, ஒரு ப்ராப்ளத்துக்கு உதயநிதி தான் காரணம் என்று அவர் கருதி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் உதயநிதியை டார்கெட் பண்ணுறாருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கேட்டது ரொம்ப நியாயமான நல்ல கேள்வி. பர்டிகுலராக ஏன் உதயநிதியை டார்கெட் பண்ணுறாரு? ஏன்னா வெரி சீரியஸ் சார்ஜ் அது. ஏன்னா அவங்க ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கலாம், வேறு ஏதாவது எங்களுக்கு அமைச்சர் பதவியில் கொடுங்க அப்படின்னு இருக்கலாம். நேரடியாக துணை முதலமைச்சர் அந்த பதவி தான் நாங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுதான், ஏன்னா அதிமுகவில் வந்து திருமாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேச்சு அடிபட்டது. அது சம்மந்தமாக கேள்வி வரும்போது அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தந்தி டிவியில் அசோக் வர்ஷினி அவங்க எடுத்த லேடி ஜேர்னலிஸ்ட் அவங்க எடுத்த இன்டர்வியூவில் தான் அவர் சொல்கிறாரு, 4 வருஷமான சினிமாவில் நடித்தவங்க துணை முதலமைச்சர் ஆகும்போது நாங்கள் ஆகக்கூடாது. அதாவது எங்கே அடித்தா திமுகவுக்கு வலிக்குமோ அங்கே அடிக்கிறார். கண்டிப்பாக திமுக அதை ரசிக்காது. அதனால தான் நேற்றே பதில் வருது ஆராசா இருக்காது. இல்லை, ஒட்டாத ஒரு விஷயத்தை மறுபடியும் ஒட்ட வைக்கிறாங்களா? நமக்கு அப்படி பார்க்க தோணும். நல்ல கேள்வி. அதாவது இப்போது திருமாவளவன் அவர்கள் முதல்ல பேசுகிறாரு, அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு, விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாரு. அதற்கு பிறகு பார்த்தா ஸ்டாலின் வராரு, ஸ்டாலினை போய் பார்க்குறாரு, கொடுக்குறாங்க, நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் அதை தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஒட்டலை, ஒரு விரிசல் விழுது, ஆனாலும் ஒட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி. இல்லைங்க, ஒரு விரிசல் விழுந்திருக்கு, ஒரு விரிசல் பெரிய அளவில் விழுந்திருக்கு. அது ஒட்டலாம் ஒட்டாமலும் போகலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வந்து அது ஒரு விரிசல். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து ஒன்றா இருக்கணும்னா எல்லோரும் முடிவு பண்ணணும், கெடுக்கணும்னா ஒருத்தம் போதும். இங்கே தலைமை ஒரு வைஸ் பிரசிடென்ட், 4-5 vice presidentல ஒருத்தர் வந்து வெரி ஸ்ட்ராங் சார்ஜஸை வைக்கிறாருன்னா வெரி ஸ்ட்ராங் சார்ஜஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஏதோ மற்ற விஷயத்தில் திமுக கவர்மெண்ட் மேலே விமர்சனம் பண்ணாங்கன்னா தனிப்பட்ட கருத்துட்டு போயிடலாம். இப்போ தலித் மக்களுக்கு எதிரான கொடுமை திமுக ஆட்சியில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது, இன்னமும் நீ வேங்கவே இல்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, நாங்கனர் இன்சிடெண்ட் மாதிரி நிறைய இன்சிடெண்ட், பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதி வரி தலைவிரிச்சாடுது, இன்னமும் கோயில்களுக்குள்ளே தலித்துகள் போக முடியாத சூழ்நிலை சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி நிலவுது. ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் பண்ணுறாரு கோயிலை திறந்து, போலீஸ் பாதுகாப்போட எவ்வளவு போலீஸ் ஆனால் மத்திய போலீஸ் அழைச்சிட்டாவது நீங்கள் ஆலய நுழைவு பிரவேசம் பண்ணணும், ஆலய பிரவேசம் பண்ணணும்னு ஒரு ஜட்ஜ் ஆர்டர் பண்ணுறாரு. இல்லை எங்களால் பண்ண முடியாது, லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், நாங்கள் டிவிஷன் பெஞ்ச் அப்பீலுக்கு போகிறோம், ஹைகோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லுது, வெக்கக்கேடான ஒரு ஸ்டாண்டு. இந்த விஷயத்தெல்லாம் ஆதரவு அர்ஜுனா கிளப்பி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் கட்டமைப்பு ரீதியாக திமுக அரசாங்கத்தில் அதிகமாகிட்டு இருக்கு. திமுக தலித் விரோத கட்சி, தலித் விரோத அரசு ஸ்டாலின் நடத்துகிறாருன்னு சொல்லியிருந்தா கூட அது விசிகாவோட ஒட்டுமொத்த கருத்து நம்ம சொல்ல மாட்டோம். விசிகாவோட 2 கருத்து இருக்குது, இதை வச்சு விசிகா திமுக உறவு அருந்து போது உடஞ்சு போச்சு விரிசல்னு சொல்ல மாட்டோம். அது ஆன் பேசிஸ் ஆஃப் அன் இஷ்யூ. இங்கே வந்து திமுக வந்து நாங்கள் தலித் மக்களுக்கு எதிரான அரசு அப்படின்னு சொன்னால் கூட அதை தாங்கிப்பாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சராக என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டால் அதை திமுக கண்டிப்பாக தாங்கி கொள்ளாது. இட்ஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூ. ஆங்கிலத்தில் சொன்னால் யூ ஹவ் டச் த ரா நேரு. அதை போய் இவர் தொடர்றாருன்னா தெரியாமல் தொடமாட்டார். அப்போ அவர் உடையட்டுன்னு விரும்புகிறாருன்னு தான் நம்ம என்ன தோணுது. திருமாவோட கருத்து என்னன்றது ஒரு வாய் தொடரணும். சரி, ஒன்று இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்தி, திருமா வந்து தொடர்ந்து தன்னுடைய மௌனத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அட் சம் ஸ்டேஜ் அவர் தன் மௌனத்தை கலைத்தாக வேண்டும். இல்லை, லாஜிக்காக ஒரு ஒரு இஷ்யூ, லாஜிக்காக ஒரு விஷயம் பார்க்கலான்னா, உதயநிதியை விட திருமாவளவன் நீண்ட நெடிய அரசியல் பயணம் உடையவர், எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கேட்கறதுன்றதுல ஏதாவது தப்பே கிடையாதுங்க, அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்கிறாருன்னா அதோட பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? தனி மனிதர்களுடைய தகுதி என்று வரும்பொழுது நீங்கள் சொல்வதெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். 30 ஆண்டுகால நீண்ட பாரம்பரியம் உள்ளவர் திருமா, ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், இந்தியாவிலேயே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தலித் மக்கள் ஒரே தலித் தலைவர், விலை போகாத தலித் தலைவர். அவர் வந்து துணை முதலமைச்சராக கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஏன் முதலமைச்சராக கூடாதுன்ற கேள்வி தான் எல்லாருக்கிட்டையுமே வரும். ஒய்நாட்டுந்தான் கேள்வி வரும். அவரை வந்து இன்னொருத்தரோட நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை விசிகாவுக்குள்ள ஒருத்தர் சொன்னானா அதோட பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ்ன்றது வேறு. அதை நான் சொல்ல, இது திமுகவுக்கு மட்டுமான மெசேஜாக நம்ம எடுத்துக்க முடியுமா?
நேரடியாக திமுகவுக்கு மட்டுமான மெசேஜ், வேற யாருக்கான மெசேஜ்? பிரச்சனை திமுகவோட தானே. ஓகே, தேமுதிக குடும்ப அரசியல் இருக்குது, கிருஷ்ணசாமி கட்சியில் கூட தான் குடும்ப அரசியல் இருக்குது. இல்லை இல்லை, நான் வந்து தேமுதிக அந்த மாதிரி போகல, திமுக அதிமுக. இந்த அதிமுகவுக்கான மெசேஜாக நம்ம வச்சுக்கலாம். அதிமுக என்ன மெசேஜ்? அதிமுக என்ன குடும்ப அரசியல்? இந்த அதிகார பங்கு இல்லை, நான் குடும்ப அரசியலுக்கே போவேன். அதிகார பங்கு ஒருவேளை நாங்கள் உங்க கூட வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் ஃபார்ஃபெச்சா யோசிக்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, விஜய் போய் பெரியார் சிலைக்கு நினைவிடத்தில் மாலை போட்டோன்னா விஜய் வந்து பிஜேபிக்கு தான் எதிரி, திமுக விஜய் கூட்டணியெல்லாம் சில அறிவு குழந்தைகள் பேசுனாங்கல்ல, அந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டு. அதுக்கு வாய்ப்புகள் இல்லை, தப்பா தப்பாக நினைக்கணும். உங்களை சொல்ல நான் அந்த ஆர்குமெண்ட்டை சொல்கிறேன். விஜய் தெளிவாக இட்ஸ் அ மெசேஜ் டு டிஎம்கே தான். 4 வருஷத்துக்கு முன்னால் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகணும் போது அவர் யாரை சொல்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியுது. இதுக்கு மேலேயும் இதை பூசி மழுகிறீங்கன்னா ஜனங்கள் வந்து கெக்கொலி கட்டி சிரிப்பார்கள். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். விஷய் விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க, திருமாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு வாரமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி எந்த டிவியில் பெரிய டிவியில் பேச போகிறாரு நமக்கு தெரியாது, பேசலாம் பேசாமலும் இருக்கலாம். தொடர்ந்து அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்காருன்னா திரும்ப ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்குமான்றது மெயின் கொஸ்டின். நம்பர் 2, ஏதாவது ஒரு கட்டத்தில் திரும்ப தான் மௌனத்தை கழிச்சு தான் ஆகணும். இது இப்படியே போக முடியாது. ஏன்னா விசிகே பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு பேப்பருக்கு கொடுத்த பேட்டியில் வந்து இதெல்லாம் ஏற்கப்படுறது அல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து தானிக்கு தீனி, ஒரு வைஸ் பிரசிடென்ட்டும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியும் அடிச்சுக்கிறாங்க, தலைவர் வேடிக்கை பார்க்குறாருன்ற மாதிரி ஆகிடும். 3வது முக்கியமான விஷயம், இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து திமுக மேலே சேர்த்த வாரி இறைச்ச பிறகு, திமுகவும் எதிர்த்தாக்குதல் தொடுத்த பிறகு இது இப்படியே ஓடுதுன்னா கடைசி நேரத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்து நீங்கள் அலையன்ஸ் வச்சிங்கன்னா அந்த அலையன்ஸ் மக்கள் மத்தியில் எடுபடாது. ரெண்டு தரப்பும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து கீழே விசிகா வாக்கு வங்கியில் ஒரு சரிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதுதான் திமுக அதிமுக காங்கிரஸுக்கு 96 நடந்தது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கடுமையாக ஒருவர் மீது ஒரு விமர்சனங்களை செய்து கொண்டு 11th hour ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அது ஜெல் ஆகாது. ஏன்னா மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன விமர்சனம் பண்ணிங்கனாலும் நீங்கள் மக்களை மனதில் வச்சு உங்கள் மன கண்ணில் வச்சு பேசணும். அதை இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா போத் ஆதவ அர்ஜுனாக்கும் ஆகட்டும் ஆராசாக்காகவும் நான் சொல்கிறேன், அப்படியே இது 96 ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் நடந்த மாதிரி தான் இது இருக்குது. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தலைமை வந்து அப்படி ஒன்றுமே இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கோம்னு ஒரு பம்மாத்து பண்ணிங்கன்னு சால்ஜாப் சொல்லிட்டு 11th hour ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அந்த அலையன்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகாது. கீழே இந்த மாதிரியான தொடர் விமர்சனங்கள், தோழமை கட்சிகளின் மீதான தொடர் விமர்சனங்கள் உங்கள் வாக்கு வங்கியை சிதைக்கும். இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் தேவை, எங்களுக்கு நீங்கள் தேவை அப்படின்ற ஒரு உடன்பாடு இருக்குல்ல சார். இந்த இடத்துக்கு வட தமிழகத்தெல்லாம் நாங்கள் இல்லைனா நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம், இது எதை வைத்து சொல்லப்படுது? பேரமா இல்லை வேற ஏதாவது? தங்களுக்குள்ள கோபத்தை அவர்கள் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை, எங்களுக்கு உரிய கௌரவம் கிடைக்கவில்லை, எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஒரு மாமன்னன் படத்தை வந்து குறிப்பிட்டு பேசுகிறாரே, அதை வச்சு நான் பேசும்போது மாமன்னன் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லி, ஓகே மாமன்னன் படம் மாதிரி தான் இது. ஏன்னா மாமன்னன் படத்தில் வடிவேல் அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ, தலித் எம்எல்ஏவாக இருப்பார். அவர் சேரில் தான் உட்கார கூட உட்க மாட்டாங்க, அவரை வந்து நிற்க வச்சு தான் பேசுவாங்க. அவர் இத்தனைக்கும் மாவட்ட செயலாளராக இருப்பார் அந்த கட்சியில், முக்கியமான ஃபகத் ஃபாசில். அப்படின்னும்போது அந்த ஒரு நிலை இடத்துல தான் இன்னும் இருக்கும். அதுதான் நாங்கள் வந்து அவர் வந்து ஒரு பெரிய மனிதராக மாறணுன்றத நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அந்த படத்தில் கடைசியாக வடிவேல் அவர்கள் வந்து இதுவாக மாறிடுவார், சபையின் இதுவாக மாறிடுவார் தலைவர். ஆமாம், தன் விருப்பத்தை அவர் ஆதவ அர்ஜுனா சொல்லுகிறார். இது பாருங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஷார்ப்பாக அவர் டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாரு. ஓகே, நவ் இட்ஸ் அ கொஸ்டின் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தா, அல்லது திருமாவோட ஆசீர்வாதம் பெற்ற கருத்தா, அல்லது விசிகே உள்ள ஒரு சைசபிள் செக்ஷனோட கருத்தான்றதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இல்லை, இது டிஸ்கஸ் பண்ணாமல் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? ஒரு தலித்துகளுக்கான பொலிட்டிக்கல் பவரை அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து விசிகாக உள்ளேருந்து வந்ததால் தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா இப்போ சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க, விசிகாக உள்ளே இருக்கக்கூடிய சில எம்எல்ஏஸும் திமுகவோட ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா இது வந்து மீடியா கிரியேட் பண்ண ஹைப்புன்றாங்க. ரொம்ப அபத்தமான அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. ஏன்னா நம்ம யாருமே இதில் ஒரு செய்தியை கூட நம்ம உருவாக்கல. விசிகாக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய தொடர் விமர்சனங்கள், யார் ஆதவ அர்ஜுனா பேசினது, அதுக்கு முன்னால் சங்க தமிழன் போன்ற செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் கடுமையாக பேசினது, திருமாவோட சில ட்வீட்ஸ், இதை மட்டுமே பொது வெளியில் வச்சா அங்கே வந்து அவங்களுக்குள்ள தெர் இஸ் அ ப்ராப்ளம், சில சிக்கல்கள் அவங்களுக்குள்ள இருக்கின்றன, ஒரு வரசல் இருக்குன்றது பட்டவர்த்தனமாக தெரியும். நம்ம எதுவுமே உருவாக்கலை. அப்படி இருக்கும்பொழுது இதற்கான தீர்வு என்பது அந்த ரெண்டு கட்சிகளுக்கு உள்ளே இருந்து மட்டும்தான் வர முடியும். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அந்த மாமன்னன், நான் அந்த படத்தை பார்க்கல, அந்த கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொன்னது, மாமன்னன் படத்தில் இருக்கக்கூடிய இந்த கதையோட கருவு என்பது வந்து எவ்வளோ தான் உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாதுன்ற மாதிரி
தலித்ஸுக்கான பொலிட்டிக்கல் பவரை அவ்வளோ சீக்கிரமாக மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக வேணால் உட்கார வைக்கலாம், பட் அவ்வளோ சுலபமாக கொடுத்துட மாட்டாங்கன்றது தான் அந்த கதையோட சாராம்சம். அதை உதாரணம் காண்பித்து ஆதவர்ஜனா பேசுவது என்பது ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜ். திருமா வந்து எவ்வளவு தான் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாலும் அவருக்கான பொலிட்டிக்கல் பவரை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்கன்ற குற்றச்சாட்டை தான் அவர் திமுக மேலே வைக்கிறார். அவருடைய சார்ஜஸ் எல்லாமே அகேன்ஸ்ட் டிஎம்கே தான், ஏன்னா அவங்க தான் பவரில் இருக்காங்க, அவங்க அலையன்ஸில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ ஒரு டீப் சீட்டடாக ஒரு இஷ்யூ அவர் கிளப்புறார். இது வந்து அவ்வளோ சுலபத்தில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. ஒரு டெம்பரவரி ட்ரூஸ் வரலாம், ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் வரலாம், மறுபடியும் ரெண்டு நாள் பொறுத்து வேறு எங்கேயாவது வெடிச்சு சதுரும். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு 10 நாளாக நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமா தொடர்ந்து அமெரிக்காவில் ஸ்டாலின் இருக்கும்போது திருமா குளித்தி போட்டார், 3-4 நாள் ஓடிச்சு. அதுக்கு பிறகு முதலமைச்சர் ஊர்லேருந்து வந்தோன்னா அவர் போய் பார்த்தாரு, பார்த்துட்டு வந்து ஏதோ கொஞ்சம் போர் நிறுத்தம் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது போல் தோன்றியது. 2வது நாள்லேருந்து இவர் பேச ஆரம்பிச்சிருக்கார், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக பார்த்து அடிக்கிறார். பேசுறது மட்டும் இல்லாமல் அவர் வைக்கக்கூடிய சார்ஜஸும் ரொம்ப சீரியஸாக நேரடியாக ஆணி எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன மிரட்டலாக பார்க்கலாம். இல்லை, இது மிரட்டல்ன்ற ஸ்டேஜை தாண்டி போதுங்க, நான் அதை தான் சொல்ல, அந்த பாயிண்ட்டை தான் நான் உங்களுக்கு டச் பண்ணுறேன், நீங்கள் சரியாக கவனிக்கல, ஐம் சாரி. அதாவது வந்து இவ்வளோ தூரம் சண்டை போட்டு உடனடியாக இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் சுமூக நிலைக்கு திரும்பினாங்கன்னா இவங்க அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது 26ல. ஆனால் இப்படியே தொடர்ந்து விசிகாவுக்கும் திமுகவுக்குமான பிரச்சனை, விசிகாக்குள்ளே இருக்க யாராவது ஒரு தலைவர் தொடர்ந்து உதயநிதி வரைக்கும் விமர்சனம் பண்ணுறதும் திமுக விமர்சனம் பண்ணுறதும் தொடர்ந்து கொண்டே இருந்து திமுகவும் அது எதிர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்து, ஆனால் ஸ்டாலினும் திருமாவும் மட்டும் டைரெக்டாக மோதிக்காமல் இப்படியே இருந்து 1 வருஷம் பொறுத்து 1.5 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் வரும்போது ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த அலையன்ஸ் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா வாக்களிக்கிற விசிகாவோட ஓட் பேங்க்கில் இருக்கவன் கீழே அந்த சண்டையை பார்த்துட்ருக்கான், அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த சண்டையை பார்க்குறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒருவருக்கு ஒருவர் தாக்குதலை நடத்தி கொண்டு எதிர் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு கடைசி நேரத்தில் ஒன்று சேர்ந்தீங்கன்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் கதை. இல்லை, கடந்த வாரம் நம்ம பேசினோம் இந்த மாதிரி திமுக மேடையிலே விசிகா மாநாட்டில் திமுகவினர் கலந்து கொண்டால் என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம். அதையே தான் அந்த பேட்டியில் அவங்களும் கேட்குறாங்க. இப்போது நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, திமுக சம்மந்தப்பட்டது, அங்கே வந்து திமுகவினர் என்ன பேசுவாங்க, நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்பயும் வந்து மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்ற ஒரு இது வருது. ஆனாலும் ஆதவர்ஜன் அதையும் வந்து என்னென்ன குயரிஸ் இருக்கோ அதை நாங்கள் சொல்லுவோம், அங்கே நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இது ஒரு மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, திமுக மாநாடு அது விசிகா மாநாட்டில் திமுகவின் எதிராக பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? அது இப்போ போகிற போக்க பார்த்தா அந்த மாநாட்டில் திமுக கலந்துக்குமான்றது எனக்கு ஐயப்பாடு வருகிறது. தொடர்ந்து அவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வந்து உதயநிதி ஸ்டாலினையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு வட மாவட்டங்களில் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, ரெண்டாவது எங்களுக்கு துணை முதலமைச்சராக தகுதி இல்லையான்னு பேசிகிட்டு இருக்காருன்னா, ஆர்எஸ் பாரதியோ டி கே சிலங்கனோ அந்த மேடையில் ஏறுவது என்பதை என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அன்டெனபிள் தாங்க முடியாததாகிடும், சகிக்க முடியாத அவலமாக இருக்கும். இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது ரெண்டாவது, இவங்களோட ப்ரெசன்ஸ் ஏங்க, நேற்று வரைக்கும் உங்கள் கட்சியோட வைஸ் பிரசிடென்ட் வந்து உங்களை கடுமையாக விமர்சிக்கிறாரு, எங்கே தொட்டால் உங்களுக்கு கோபம் வருமோ மறுபடியும் சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் பண்ண பிறகு அந்த கட்சியில் போய் எப்படி அந்த மேடையில் வந்து ஆர்எஸ் பாரதியோ டி கே சிலங்கனோ ஏற முடியும், அப்படியும் மீறி ஏறுகிறார்கள் என்றால் திமுகவின் பலவீனத்தை காட்டுது. ஏங்க, ஒரு ஸ்டேஜை தாண்டி இன்றைக்கி போயிட்டுருக்குங்க இந்த பிரச்சனை. இவங்க நினச்சா கூட வந்து இவங்க உடனடியாக சமாதானம் செய்து கொள்ள முடியாது, இது வந்து ஒட்டு போட்ட துணி ரொம்ப நாள் வந்து தச்சு நிற்காதுங்க, அப்படி நிற்குதுன்னா அது கிழிஞ்சிடும். இத்தனைக்கு பிறகும் இவங்க ரெண்டு பேருமே ஆதவர்ஜனாவாகட்டும் ஆர்எஸ்எஸ்ஸாகட்டும் விசிகாவாகட்டும் திமுகவாகட்டும் இப்படி தொடர்ந்து தாக்குதல் ஒருவர் மீது ஒருவர் சேத்தை வாரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. கீழே இருக்க தொண்டன் இந்த பிரச்சனை எப்படி பார்ப்பான், அங்கே உங்கள் ஓட் பேங்க் அடி வாங்குது, இந்த புரிதல் இவங்களுக்கு இல்லை, இது அப்படியே அதாங்க வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்ப நிகழணும்னு வாங்கல்ல, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு வாங்கல. 94-96 காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக காங்கிரஸுக்கு என்ன நடந்ததோ அது இன்றைக்கி திமுக கடையே நடந்துகிட்ருக்கு. இத்தனைக்கு இவ்வளோத்துக்கும் மீறி இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அது கீழே ஜெல்லாவாது. கண்டிப்பாக சார், ஆதவர்ஜனாவின் அந்த பேச்சு அப்படின்றது திமுக விசிகா கூட்டணியில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. மிக்க நன்றி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலுக்கின் சார்பாக. மிக்க நன்றி.